ஃபோர்த்து மேட்சிங்க இது. ஸோ சொக்கம்பட்டி விசஸ் பொங்கம்பட்டி. பொங்கம்பட்டி ஒன் த டாஸ் செலக்ட் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ பொங்கம்பட்டி அவங்களோட பவுலிங் லைனப்பை நம்பியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் கண்ணன் ஃபஸ்ட் ஓவர் போடுற வர்றாரு. ஸ்ட்ரைக்கர் இல்லை அருண். நல்ல பாலுங்க, திருப்பி விட்டுருக்காரு பாலை. பால் பிச்சானோடனே அப்படியே அவுட் ஆகிங்க. நல்லா ட்ராவல் ஆகுது, அற்புதமாக இருக்குது இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது. நல்லா பேட்டிங்க, ஆனால் நல்லா பேட்டில் படலை. ஸ்ட்ரைக்கில் சசி, கண்ணன் இன் டு த அட்டாக். நல்லா போட்டிருக்காருங்க பாலை, அற்புதமாக திருப்பி விட்டுருக்காரு. பால் குத்தி அப்படியே வெளியே ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருங்க. பேட்ஸ்மேனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மூணு பால் போட்டிருக்காரு, இது வரைக்கும் ஒரு ரன் தான் கொடுத்துருக்காரு கண்ணன். நல்லா போட்டிருக்காருங்க, இப்போ எடுத்துருக்காங்க. கிராஸ் பேட்டர் போட்டால் பால் மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டில் பேட்டை விட்டுருக்காரு. அதனாலையும் கிடைச்ச ரன் என்னமோ ஒன்று மட்டும்தான். நாலு பாலுக்கு ரெண்டு ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காரு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் கண்ணன். அருண் ஸ்ட்ரைக்கில் இப்போது. ஸோ பெரிசாக லாஃப்டிங் ஷாட் எதுவும் போகல, பேட்டில் நல்லா கனெக்ட் ஆகலை. காரணம் பாலை அழகாக திருப்பி விட்றாருங்க. லாஸ்ட் ரெண்டு பால் இந்த ஓவரில். அற்புதமாக போட்டிருக்காருங்க, நல்ல ஒரு பால். ஸோ செகண்ட் ஓவர் லாஸ்ட் மேட்ச், ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால். ஸ்வீப்பு சிக்ஸுங்க, ஆனால் அதுக்கப்புறம் ரிவர்ஸில் திரும்பி ஒரு அழகான ஒரு ஃப்ளிக்கு தான் பண்ணார். போனது என்னமோ சிக்ஸு. ரெண்டாவது போகிறக்கார் வினோத் ஓவர் த விக்கெட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் சசிகுமார். ஸ்லோயர் டாஸுங்க, எஜ் வாங்கி வந்திருக்கு. ஸோ ஆனால் மிஸ் ஃபீல்டுங்க. ஸோ வினோத் அவரோட செகண்ட் பால், ஸ்ட்ரைக்கில் அருண். நல்லா பாலுங்க, இப்போ ஃப்ரெஞ்சு கட்டாயி பால் பின்னாடி போயிருக்கு, கீப்பருக்கு பின்னாடி. ரெண்டு ரன் ஆகுமா தான் பார்க்கணும். நல்ல ஒரு ஃபீலிங்க, சூப்பருங்க. நல்ல ஒரு அம்பையரிங், சூப்பராக அம்பையர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு க்ளோஸ் கால்னே சொல்லலாம், ஆனால் நல்லாவே அம்பையர் பண்ணியிருக்காங்க. ஹரி வினோத் அவரோட லாஸ்ட் நாலு பால் போட வர்றாரு இந்த இன்னிங்ஸ்லேயும். லாஸ்ட் நாலு பாலுங்க, நல்லா போட்டிருக்காருங்க. இப்போ லெக் சைட் போயிருக்கு, எக்ஸ்ட்ராஸ், எக்ஸ்ட்ராஸில் ரெண்டு போதுங்க. ஸோ ரெண்டு பால் தான் போட்டிருக்காரு இது வரைக்கும், இன்னும் நாலு பால் பாக்கி இருக்கு. சொக்கம்பட்டி 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்லோ டாஸுங்க, எடுத்து அடிச்சிருக்காரு. ஹியூ சிக்ஸுங்க, தென்னன் மரத்துக்குள்ளேயே போய் விழுந்திருக்கு. கடைசி வரைக்கும் பாலை பார்த்தா இதுதான் ரிசல்ட்டுங்க. அருமையாக ஆடியிருக்காரு. இது வரைக்கும் வந்த டாஸை வெளியே அடித்த ஒரே பிளேயர் இவர் மட்டும்தான். இன்னும் மூணு பால் இருக்கு. நல்ல ஷாட்டுங்க, மறுபடியும் எடுத்து அடிச்சிருக்காரு. இட்ஸ் எ ஹியூஜ் சிக்ஸ். மறுபடியும் அதே தென்னந்தோப்பு, அவரோட மூணாவது ஆறு இந்த மேட்ச்ல. ஸோ இது வரைக்கும் 24 ரன் எடுத்திருக்காங்க. ஏழு பாலுக்கு 21 ரன் அருண் மட்டும் அடிச்சிருக்காருங்க, அதுல மூணு சிக்ஸுங்க. ஸ்ட்ரைக் ரேட் 300. மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காருங்க, ஆனா இந்த டைம் வெளியே போன மாதிரி தெரியல. ஃபீல்டு கையில் அதுவும் மிஸ் ஃபீல்டுங்க, ரெண்டு ரன் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் அருண் கிட்டேருந்து. எட்டு பாலுக்கு 23 ரன் எடுத்திருக்காரு, டீமோட ஸ்கோர் 26. இதுவும் கனெக்ட் ஆயிருக்குங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க, இதுவும் சிக்ஸுங்க. நல்ல ஒரு பேட்டிங் அருண் கிட்டேருந்து. பொங்கம்பட்டி 33 ரன் எடுத்தால் வெட்டுறீங்க, ரெக்கார்ட் ரன் ரேட் 16.5. அருண் இதோட நாலாவது சிக்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, 32 ரன்னு. இந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் 24 ரன் கொடுத்துருக்காரு வினோத். பொங்கம்பட்டி 33ங்கிற ஹை சேசிங் டோட்டலோட உள்ளே இறங்கியிருக்காங்க. ஓவருக்கு 16.5 ரெக்கார்ட் ரன் ரேட், 16.5 அடித்தா மட்டும்தான் மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ பிக் ஹிட்டிங் தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த அருணோட நாக் யாராவது ஒருத்தர் இந்த டீமில் எடுத்து ஆடினாங்கன்னா பாசிபிள் இருக்குங்க வின் பண்ணுறதுக்கு. கார்த்திக் அண்ட் ஜெயா, கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக்கரன், ஜெயா ஆன் நைன் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கரன். லோகநாதன் இன் டூ ஃபஸ்ட் ஓவர் அட்டாக்குங்க, அட்டாக். நல்லா பாலுங்க, ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால், ஆனால் பேட்டில் கனெக்ட் ஆகலை, ஒரு ரன் மட்டும். ஸோ ரெண்டாவது பால் போட வராரு லோகநாதன். ஸ்லோ ஏறுங்க,
ஆனால் லெக் சைடில் ஒயிடில் போட்டுட்ருக்காரு. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டில், ஆனால் பெருசாக போகல, ஒரு ரன் மட்டும்தான். நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு பால், அற்புதமாக வந்து போட்டுருக்காரு. ஸோ ப்ரெஷர் ஆன் பேட்ஸ்மேனுங்க, இப்போது 9 பாலுக்கு 30 ரன் எடுக்கணும். அழகாக போட்டிருக்காருங்க, இப்போ ஸ்லோயர் போட்டிருக்காரு. ஸோ பேட்ஸ்மேன் இட்டிங்கி தான் ட்ரை பண்ணுறாரு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்லோயர் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு த்ரோங்க, அதை பவுலர் மிஸ் பண்ணியிருக்காரு. பிடிச்சி அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட் இருந்திருக்கும். அழகாக போட்டிருக்காருங்க, டாப் எஜ்ஜு பிச்சுக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எஜ்ஜஸ் மின் த மேட்ச் அப்படிங்கிறது இந்த இதில் சக்ஸஸாக காட்டுமா? இல்லைங்க, 2 ரன் மட்டும்தான். இன்னும் 7 பாலுக்கு 26 ரன் எடுத்தால் விட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். லோகநாதன் இன்டூ அட்டாக், நல்லா போட்டிருக்காரு, எடுத்து அடிச்சிருக்காருங்க. இட்ஸ் அ ஹியூஜ் சிக்ஸ், அதே தென்னமரம், அருண் அடித்தா அதே ஏரியா. 6 பாலுக்கு 20 ரன் எடுத்தா விட்டுறீங்க. ஸோ நல்லா ஆடிருக்காங்கனே சொல்லலாம். 6-20 ஸ்லோயருங்க, ஒயிட் பிளஸ் 1ங்க. ஸோ பந்து போடாமே 2 ரன் கொடுத்துருக்காங்க, 6-18ங்க. ஸோ கெட்டபிள் ஸ்கோர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பொங்கம்பட்டி அவங்களோட ஸ்ட்ரைக்கிங்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. 1 சிக்ஸ் தரமாக போயிருக்கு, இன்னும் 3 சிக்ஸ் எடுத்தால் மேட்ச் அவங்க பக்கம். அழகாக போட்டிருக்காருங்க, ஃபஸ்ட் பால் லூஸ் பாலாக இருந்தால் அடுத்த பால் தரமாக போட்டுருக்காரு. ஆனால் பையில் ஒரு ரன், 5 பாலுக்கு 17 எடுத்தால் வெற்றி. ஜெயா ஆன் ஸ்ட்ரைக், விட்டுருக்காரு பாலை. ஸோ ஒவ்வொரு டாட் பாலும் இந்த மாதிரி டைமில் ஹை வேல்யூங்க, ஒரு டாட் பாலுக்கு சீரியஸாக ஹை வேல்யூ இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில். ஸ்ட்ரெயிட்டில் ஆடியிருக்காரு, தரமாகவும் ஆடியிருக்காரு. 3 பாலுக்கு 16, 3 வெளியே போகணுங்க. நல்ல ஷாட்டுங்க, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பொங்கம்பட்டி டீமுக்குள்ளே இருந்த மேட்சை சொக்கம்பட்டிக்கு அழகாக கொண்டு போயிருக்காரு நம்ம பவுலர் சசிகுமார். ஸ்லோ டாஸுங்க, தூக்கி போட்டார், 6 ஆகுமா இல்லை கேட்ச் ஆகுமா? நல்ல கேட்சுங்க, டீப்பில் லாஸ்ட் ஒரு பாலுங்க, ஸ்ட்ரெயிட்டில் எடுத்து வச்சுருக்காரு. இது ஃபீல்டுங்க, நல்ல ஃபீல்டுங்க. 16 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க நம்ம சொக்கம்பட்டி டீம்.